Hello friends, welcome back to our channel, Mrs. Diya. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிளவுஸ் டிசைன் வீடியோ தான் கொஞ்சம் கலர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி பிக்சர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த டிசைன் எப்படி பண்ணிருக்கோம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அதோட சாரீ பார்த்தீங்கன்னா இப்படிதான், இதோட செல்ஃப் கலர் அப்படியே பிளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா. ஆனால் பிளவுஸில் வந்துட்டு இந்த ரெண்டு சைடுமே வந்து பார்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சாரீகளோட டிசைன்ஸ் எதுவுமே பிளவுஸில் வரல. நம்ம இதை வச்சுட்டு ஸ்டோன் கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு நெக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நெக் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப நெக் வந்து ப்ராடாக இருக்காது. நம்ம நார்மலாக போடுற நெக்கு லென்த்து மட்டும் கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்துட்டு ரெண்டு கிளாத் நெட் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கொடுக்கல, டபுளாக கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் 2 mm சில்வர் பீட்ஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செல்ஃப் கலர்லேயே எனக்கு கிடச்சிது. டபுள் கலரில் வந்துட்டு இருந்தது. ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்த சம்மிக்கு தான் இது. இது பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளஸ் கிரே ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த சம்மிக்கில். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் போட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லீஃப் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கில் கிடைக்காது, சிங்கிள் பீஸ் ரேட்டில் தான் கிடைக்கும். இந்த கிளிப் ஸ்டோன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஓவல் டைப் இருக்குது, அப்புறம் இன்னொன்று சின்ன டைப் ஒன்று இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இது கடையில். அதுக்கப்புறம் நான் இதில் இந்த பிளவுஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பியால் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், குந்தன் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜர்தோசி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து ஃபுல் நெக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா. ஃபுல் நெக் ஒன் சைட் மட்டும் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்துட்டு நமக்கு முந்தானி வரனால நான் இந்த சைடு எதுவுமே டிசைன் பண்ணல. இந்த பக்கம் நெட்டில் ஏன் டிசைன் பண்ணல அப்படின்னா, இந்த பக்கம் நெட்டில் நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த ஒர்க் வந்துட்டு நமக்கு டாமினேட் ஆகும். அதனால நான் நெட்டில் வந்து ஒர்க் பண்ணல, இந்த சைடு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதான் ஃப்ரண்ட் நெக்கு. இதுதான் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன பார்டர் வர மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ரெண்டு ஸ்லீவுமே அப்படி தான் கொடுத்துருக்கேன் நான். இதான் ரெண்டு ஸ்லீவோட டிசைனும். இதோட டிசைனிங் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். சேம் நான் நம்ம நெக்குக்கு என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் கையில் வந்துட்டு நான் அந்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்துட்டு நான் ஜர்தோசி கொடுக்கல. கொஞ்சம் நிறைய ஸ்டோன்ஸ் ஓட்டியிருக்கனால நான் ஜர்தோசி கொடுக்கல. இதுதான் இந்த பிளவுஸோட டிசைனு. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.